வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் தகவல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் படித்த எல்லாருக்குமே தெரியும். படிக்காத நபர்களும் அதை உணர்ந்திருப்பாங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஏரியாவில் ஒரு நபர் டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். பொழுதன்னைக்கு உட்காந்து டீ சாப்பிட்றாரு. ஆனால் வர்றவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப மிங்கிளாகி பேசுகிறார். அவங்களுக்கு தேவையான என்ன, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, இந்த வீடா, அந்த வீடு, நாலாவது வீடு, ஆமாம், அவனை பக்கத்தில் நம்ம அண்ணன் இருக்காப்புல, அப்படியா அப்படின்னு டீ கடைக்கு வர்றவங்க நபர்கள் எத்தனை பேர், எவ்வளோ மக்கள் நம்ம ஊரில் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு வெளியில் வேலைக்கு போகிறாங்க, மத்தியான நேரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, சாயந்தர நேரத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னென்ன வியாபார வாய்ப்புகள்லாம் உள்ளே வருது, எத்தனை கடைக்கு என்னென்ன ஜாமான் கொண்டாந்து போகிறாங்க, யார் யார் வியாபாரி, இப்படிங்கிற தகவலெல்லாம் சேகரித்து வச்சுருப்பார். அப்போது ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஊருக்கு புதுசாக வர்றாரு, ஒரு வியாபாரி வர்றாருன்னு வச்சுங்களேன், யாரை தேடுவார் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான தகவல் மீடியேட்டரை தான் தேடுவாங்க. ரியல் எஸ்டேட்டாக இல்லை, அந்த எதாக இருந்தாலும் மூக்கு நுழைப்பாங்க. அப்போ இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, பேசாமல் உட்காந்துருப்பாங்க, எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டாங்க, தகவல்களை மட்டும் சேகரித்து வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நபர்களுக்கிட்ட வரும்போது அவருடைய பீஸை சொல்லுவார். நம்மளாம் பார்த்துக்கிட்டே இருப்போம், என்ன எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு இருக்கேன், எப்படியா குடும்பம் நடத்துகிறான், இவெல்லாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன எப்போ பார்த்தாலும் குடிகாரனோட திடீர்னு அங்கே திடீர்னு அங்கே திடீர்னு அங்கே போகிறான், பழகிய பணக்கா திடீர்னு பார்த்தா காரில் போகிறான், திடீர்னு வீட்டில் சும்மா உட்காந்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் மிகப்பெரிய தகவல் பெட்டகம். இதை யார் பயன்படுத்த தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மார்க்கெட்டிங் நபர்கள் பயன்படுத்துவாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் இவங்களை வந்து சரியாக பயன்படுத்துவாங்க, இவங்களுக்கு தேவையானதை கொடுப்பாங்க, இவங்களுடைய பீஸையும் அவங்க வந்து நிர்ணயித்து வச்சுருப்பாங்க, எனக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு தகவலை இவ்வளோ சேகரித்து வைக்கிறவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவார். அப்போ இவ்வளோ வருமானம் வர்றதுனால தான் வீடு கட்டுறார். அந்த விஷயத்தை தாங்க இன்றைக்கி நம்மளுடைய ஃபேஸ்புக்கும் சரி, வாட்ஸ்அப்பும் சரி, கூகுளும் சரி, எல்லாமே தகவலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், இன்றைக்கி ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து அந்த விளையாட்டு சம்மந்தமான கேம்ஸ் அதிகமாக வரும், அல்லது மூவி சம்மந்தமான விஷயங்கள் அதிகமாக வரும். நம்ம வந்து மூவி சம்மந்தமான விஷயங்களை வந்து கேதர் பண்ணி நம்ம அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக லோன் தர்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக வரும். லோன் தர்றோம் அப்படின்னா என்ன காரணம், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, எம் எஸ் தோனி வந்து நடிக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் லோன் தரேங்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அது உண்மை இல்லைன்னு தான் சொல்லுவேன். எடுத்துக்காட்டுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ள நபர்கள், அவங்க கம்பெனிக்கு ரொம்ப அட்டாச்சாக உள்ள நபர்களுக்கு வேணால் கொடுத்துருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனால் இந்த ஃபேஸ்புக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன, இதுக்கு வந்து தான் ஆகணுமா, ஏன் அவங்களுக்கு தெரியாதா எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கணும், அதுவும் லோன் கொடுக்குறேன்னு இவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியுமா, 3 நிமிஷத்தில் லோன் அப்படின்லாம் சொல்லும்போது என்ன கேள்வி, எல்லாருக்கும் இந்த கேள்வி எழுமான்னு தெரியலை. ஆனால் அந்த இந்த ஏற்கனவே வந்து இந்த சொல்லுவதெல்லாம் உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லேடிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஒரு ரெண்டு பசங்க, அதில் வந்து ஆப்பிள் ஃபோன் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு ஃப்ரீயாக வேணும்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், கான்டாக்ட்லாம் கொடுப்பாங்க. அது இந்த ஆப்பிள் ஃபோன் வேணுமான்னு சொல்லி அனுப்பிச்சா பார்த்தீங்களா, அவங்களுடைய லேப்டாப்பில் அவங்களுடைய கான்டாக்ட்லாம் சேவ் ஆகுது. இதே பேசிக் கான்செப்டில் தான் இந்த கம்பெனிகள்லாம் வந்து செயல்படும். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லோன் வேணும், நம்ம ஒரு ரெண்டு விளம்பரத்தை பார்ப்போம், மூணாவது விளம்பரத்தில் சரி நம்மளுக்குள்ள பிரச்சனைக்கு அந்த லோனுக்கு வந்து அப்ளை பண்ணி வைப்போமே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அப்ளை பண்ணி வைப்போம். அப்போ அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுக்குறோம், மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்போம், ஃபாதர் நேமு, உங்கள் நேமு, அட்ரஸு, இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பரு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது, உங்களுடைய ப்ரூஃப் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுப்போம். அது இல்லாமல் இன்றைக்கி ஆதார் கார்டு நம்பர்ஸும் கொடுக்குறோம். இந்த தகவலெல்லாம் எடுத்து நம்மளை என்ன கொண்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால், அது வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்மளை ஒரு சூழ்ச்சிக்குள்ள தள்ளுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசரில் ஏதோ ஒரு ஃபோனை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய சேரீடு அக்கௌண்ட்டில் மேபி சேரீடுன்னு வச்சுக்கிறோம், இல்லை அப்படின்னா ட்ரூ காலர்னு வச்சுக்கிறோம். ட்ரூ காலரில் நீங்கள் ஏதாவது உங்கள் நம்பர்ஸை யாருக்கோ ஃபோன் பண்ண எடுக்கிறீங்க. ட்ரூ காலரில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்த அதே செல்ஃபோன் வந்து பிளிங்க் அடிக்கும். எப்படி அடிக்குது, நீங்கள் நம்ம நினைக்கிற சர்ச் இன்ஜின் வந்து சரியாக எடுத்து கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அப்படி நினைக்கிறதோட இப்படி யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய தகவலை நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்துருக்கீங்க, அந்த கம்பெனி இந்த தகவல்களை இன்னொரு கம்பெனிக்கிட்ட விற்கிது,
அப்போ இந்த கம்பெனி வந்து என்ன செய்யணும்னா, நீ அந்த போனை பார்த்த ஆர்டில் எனக்கிட்டே கான்டாக்டில் இருக்காங்க, ஸோ என்னுடைய லிங்க்லேருந்து அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு கமிஷன் கிடைக்கணும், ஸோ நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்குருவாங்க. அப்போ என்ன ஆகுங்கன்னா, நம்ம வந்து யூசி ப்ரௌசரில் பார்த்துருப்போம், ஆனால் ட்ரூ கலரில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிருப்போம். இவங்களுக்குள்ள ஒரு வர்த்தகம் நடக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்த நம்ம மேல் திணிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொதுவாக வந்து காசு இருக்கிறவங்க வாங்கிடுவோம், காசு இல்லாதவங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம், ஆனால் கிடைக்கும்போது விட்டுருமா காசு கிடைக்கும்போது விட்டுருமா? அப்போ அதோடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. தகவல் உலகத்தில் இருக்கிறதுனால, தகவல் போகிறதுனால நம்மளுக்கு தப்பு இல்லை, ஆனால் அந்த தகவலை சரியாக பயன்படுத்திக்கிறது நம்மளுடைய இது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய தகவல்களை நிறைய சேகரித்து வச்சுக்கோங்க, உங்களுடைய காண்டாக்டை வந்து சரியாக பராமரிங்க, வாட்ஸ்அப்பை சரியாக பராமரிங்க, ஃபேஸ்புக்கை சரியாக பராமரிங்க, நிறைய கவிதைகள் கட்டுரைகள் இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணுங்கள், ஷேர் பண்ணி அனுப்புறதை தவிர்த்துருங்க. உங்களுக்கு வந்துச்சுனால முக்கியமான விஷயமா இந்த மாதிரி விஷயம் உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டைம் ஷேர் பண்ணுங்கள், அதோட விட்டுருங்க. அதிகமான அரசியல் விமர்சனங்கள், அதாவது நான் பிஸ்னஸ் சார்ந்து நான் இதை பேசுகிறேன், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது, ஸோ அவங்கள வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். நான் பிஸ்னஸ் ஓரியண்டாக பேசுகிறேன். அப்போது இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும். பிளாக்கரில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எழுதுறது, இந்த மாதிரி யூடியூப்பில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சேகரித்து வச்சுக்கிறது, அப்படி உங்களுடைய தகவல்களை நீங்கள் சேகரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸுக்கு அது ரொம்ப பயன்படும். கஸ்டமர்ஸுடைய டேட்டா பேஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ மற்ற கம்பெனி மாதிரிலாம் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அந்த தகவலெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்காது. ஆனால் ஃப்ரீயாக இருக்கிறதையும் நம்ம காசாக்கணும். நம்ம தமிழிங்களுடைய மென்டாலிட்டியாக அப்படி தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறத சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம். அது வந்து மிகப்பெரிய தற்சார்பு வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கெலாம் உலகம்லாம் வந்து ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதாவது ஒரு உணவு பண்டம் இல்லை அப்படின்னா இன்னொரு உணவு பண்டத்தை சாப்பிட முடியாதுங்கிற நிலைமைக்கு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இருக்கிறத சமைச்சு சாப்பிடக்கூடிய தற்சார்பு வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறதுனால எதையும் ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கிற முடியும். அதனால் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை பகிர்ந்துக்கிற இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய பிஸ்னஸை அதில் வந்து இன்வால்மெண்ட் பண்ணி நம்மளுடைய சக்ஸஸை கொடுக்கலாம். அதாவது ஃப்ரீயாகவே எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுக்க முடியும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்ததுங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்குது. ஒரு தகவல் யுகத்தில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்மளுடைய தகவல்லாம் போகுது அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என்னுடைய இந்த தகவல் யுகத்திலையும் உங்களை மாதிரியான ஆட்கள் என்னை வந்து பார்க்குறதுனால எனக்கும் சில தகவல்கள் கிடைக்குது. ஸோ அந்த தகவலுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஸோ என்னை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.